அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வெள்ளம் பாதித்த தென் மாவட்ட மக்களுக்கு கூடுதல் நிவாரணம் வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். இதுகுறித்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். சமீபத்தில் தென் மாவட்ட பகுதிகள் கடும் மழையால் வெள்ளத்தால் சூழ்ந்து காட்சியளித்தன. அது தொடர்பான செய்திகளையும் பார்த்து வந்த நிலையில் தற்போது வெள்ளம் பாதித்த இந்த தென் மாவட்ட பகுதிகளுக்கு கூடுதலாக நிவாரணம் வழங்க வேண்டும் என இபிஎஸ் வலியுறுத்தியிருக்கிறார். இதுகுறித்த முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். வெள்ளம் பாதித்த தென் மாவட்ட மக்களுக்கு கூடுதல் நிவாரணம் வழங்க வேண்டும் என இபிஎஸ் வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் இறந்த கால்நடைகளை அகற்றி தொற்றுநோய் பரவாமல் தடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். இதுகுறித்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்கு கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம், முழு விவரங்கள் என்ன? அகிலா வணக்கம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை ஒன்றை கொடுத்திருக்கிறார். அதில் கனமழையால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தென் மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களுக்கு கூடுதல் நிவாரணம் வழங்குவதுடன் இறந்த கால்நடைகள் போன்றவற்றை அகற்றி தொற்றுநோய் பரவாமல் சுகாதார பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தியிருக்கின்றார். மிக்ஜாம் புயலின் போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை போதுமான அளவுக்கு எடுக்கப்படவில்லை எனவும், அதே போல தென் மாவட்டங்களில் அதிகமாக பெய்த மழையின் காரணமாக அங்கு மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அறிக்கையிலே தெரிவித்திருக்கிறார். மேலும் தென் மாவட்டத்தில் மக்கள் மழை வெள்ளத்தால் உடைமைகள், வாகனங்கள் உள்ளிட்ட பலவற்றையும் இழந்திருக்கிறார்கள். மேலும் அங்கு இருக்கக்கூடிய வியாபாரிகள் கடைகளில் இருக்கக்கூடிய விற்பனை பொருட்கள், கணினி, மின்சாதன பொருட்கள் என்று அனைத்தையும் இழந்திருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் தென் மாவட்டங்களான தூத்துக்குடி, நெல்லை போன்ற மாவட்டங்கள்ல நெல், வாழை, வெற்றிலை கொடி போன்ற பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி முழுவதுமாக சேதமடைந்து அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகள் பெரும் சேதத்தை சந்தித்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் கடற்கரை ஓரங்களில் இருக்கக்கூடிய உப்பளங்கள் முழுவதும் தண்ணீரில் மூழ்கி 100% பாதிப்பை அடைந்திருக்கின்றது. மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏரல் முற்றிலுமாக சேதமடைந்திருக்கிறது. கடை வீதியில் இருக்கக்கூடிய கடைகள் யூரியா, காம்ப்ளெக்ஸ், உரமூட்டைகள், அரிசி, நெல் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் மூழ்கி சேதமாகி இருக்கின்றது. இப்படி அங்கு பாதிப்புகள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில், குறிப்பாக தூத்துக்குடியில் கடந்த 7 நாட்களாகியும் இன்னும் தண்ணீர் வடியாத காரணத்தால் பல பகுதிகளில் தேங்கி இருக்கக்கூடிய மழை நீரில் கால்நடைகள் இறந்து மிதக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கின்றது. இதனால் கடும் நோய் தொற்று பரவக்கூடிய அபாய நிலையும் ஏற்பட்டிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அறிக்கையிலே சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இவ்வாறு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தென் மாவட்ட மக்களுக்கு தற்போது தமிழக அரசு அறிவித்திருக்கக்கூடிய 6000 ரூபாய் என்பது போதுமானது இல்லை எனவும், அதற்கு பதிலாக 15,000 ரூபாய் ஒரு குடும்பத்திற்கு, ரேஷன் அட்டை ஒன்றுக்கு 15,000 ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் வணிக நிறுவனங்கள், விலை நிலங்கள், 2-சக்கர வாகனங்கள், 4-சக்கர வாகனங்கள் ஆகியவற்றையெல்லாம் இழந்தவர்களுக்கு கணக்கீடு செய்யப்பட்டு உரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதே போல அரிசி, பருப்பு, மளிகை கடைகள் போன்றவற்றையெல்லாம் வைத்து வியாபாரம் நடத்தி வந்த அந்த வியாபாரிகளும் தங்களுடைய பொருட்களை எல்லாம் முழுமையாக இழந்திருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதாக எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அறிக்கையிலே சுட்டிக்காட்டியிருக்கிறார். முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.